சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னிக்குமே நிலைக்காது ஆசைதா மாயே மாயதா ஆசை ஆசை மாயே பெண்ணு பொண்ணு மண்ணு எல்லாம் மாயா எல்லாம் சாயா சாயா மாயா மாயா சாயா ஐயா மீசை முளைச்சு வல்ல ஆம்பளை இல்ல மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு ஏதோ சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பாலே உழைச்சி அவங்களுக்கு யார் சோறு போடுவானோ அவன்தாயா உண்மையான ஆம்பளை நான் ஆம்பளையா வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன்தான் உண்மையான பணக்காரன் எனக்கு எல்லாமே இருக்கு நானும் பாத்துக்கினே இருக்கிறேன் கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதுத்து பேசினேங்கறீங்க நீங்க ஸ்டூடண்டா நான் ஸ்டூடண்டா லுக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் எ ஜோக் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு To answer your question, Rendu Santa Dana, I'm a hero and a villain. Kadavul Padi Nurham Padi Kalandu Seidha Kalaveena. நானும் பாத்துக்கினே இருக்கிறேன் கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்த்து பேசினேங்கிறீங்க நீங்க ஸ்டூடெண்டா நான் ஸ்டூடெண்டா புள்ள கிட்டி அப்பனை பத்தி சொன்னியே சூப்பர் மேட்ரு ஏய் நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம் அது வயசு ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி எவன் பேச்சும் கேட்க மாட்டோம் பிரிச்சு மேஞ்சிருவோம் அவன் தாண்டா புள்ள அதெல்லாம் உன மாதிரி காடுனா நான் சிங்கம் வானனா இடி கடல்னா சுறா காத்துனா சூறாவளி சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும் நான் சொன்ன உங்க ஏரியாவா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு முன்னாடி இத்தனை பேர் இருக்கிறோம் உனக்கு பயம் இல்ல எனக்கு எதிரில நின்னு உங்களை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்ல படுத்துறானே தம்பி ரத்தத்தை பாத்திருக்கியா தேவன்னு வந்தவங்களுக்கு ரத்தத்தை கொடுத்துருக்கேன் தேவையில்லாம வந்தவங்க ரத்தத்தை எடுத்திருக்கேன் தம்பி பாக்க அழகா இருக்க கைய கால மாத்தி போட்டுடுவேன் கைய மாத்தலாம் காலை மாத்தலாம் ஆனா தலைய மாத்த முடியாது எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா விளக்கு என்ன ஊத்துனா நின்று எரியும் நல்லெண்ண ஊத்துனா நல்லா எரியும் மண் என்ன ஊத்துனீங்கன்னா மச மசன் எரியும் தேங்காய் என்ன ஊத்துனா தெளிவா எரியும் ஆசை ஊத்துனா அப்பவே எரியும் டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும் பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும் அடுத்த நாள் வாயில இட்லிய அடைச்சுக்கிட்டு பேக தூக்கிட்டு அவ வேலைக்குள்ள போயிட்டே இருப்போம் சரி இதையும் மீறி எவ்வளவு நாடு நல்லா இருக்கணும் புரட்சி வரணும்னு போராடுனா போடா பேஸ்புக்ல ரெண்டு போஸ்ட் ஒரு லைக் இதே அரசு போட்டாங்களா புடிச்சு உள்ள போட்டாங்களா போட பத்து கமெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இதை தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்கிறோமா